ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வேற ஒரு டிசைன் பண்ணுவோம் ஸோ இதே டிசைனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நான் டிசைன் ஒன் ரிங் டிசைன் ஒன் சேவ் பண்ணிட்டேன் ஸோ இதே ஃபைலை நான் என்ன பண்ணுறேன் சேவஸ் கொடுத்துட்டு டிசைன் டூ அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ நான் இது ரெண்டும் தனித்தனியாக சேவ் பண்ணுறேன் ஏன்னா அதில் பட் அதில் இன்னும் லேயர் பிரிக்கல பட் அது லேயர் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டிசைன்ஸில்

ஓகே ஸோ இது போய் ஃபிஃப்டின் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து நான் ஒரு பாலிகான் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஸ்டார் கொடுத்துட்டு இது ட்ரா பண்ணும்போது ஸ்விஃப்டு யூஸ் பண்ணி டவுன் ஏரோ ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஓகே ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரோக்கில் திக்னஸ் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து கவ் டைப்பில் வேணும் அப்படின்னா கவ் டைப் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை மட்டும் டிலீட் பண்ணிடறேன் ஓகே இது இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்வெர்ட் கவ் கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட் ஸ்விஃப்ட் பிடிச்சி மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எனக்கு வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் வேணும் ஆனால் இது அந்தளவுக்கு கரெக்டாக வராது நான் டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டு ரைட் ஸோ இதில் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிடலாம் தென் இதையும் இதிலீட் பண்ணிடலாம் ஓகே ஸோ டூல் பென்ட் ஓகே ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ரிசர்வ் கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன் இந்த ரெக்டாங்கிள் இதுக்கு சென்டர் தென் இதுக்கு சென்டராகவும் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஸோ செலக்ஷன் டூல் இதில் போட்டு இதில் போயிட்டு பாத் ஃபைண்டர் அலைன்மெண்ட் டூவில் பாத் ஃபைண்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிக்கலாம் இதையும் தென் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெஸ்டூல் சாரி இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே டன் ரைட்டு ஸோ இப்போது இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே கிரியேட் பண்ணணும் ஸோ இதை கொண்டு வந்து இதில் வந்து பண்ணுறக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இதை முதல்ல குரூப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தெரியாமல் நம்ம போய் மூவ் பண்ணிட்டோன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் ஓகே அந்த சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் கண்ட்ரோல் ஒன் நைஸ் ரைட் ஸோ ரெண்டு டிசைன் முடிஞ்சு அதுமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கால் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்ட்ரல் தன் பாய் தேங்க்யூ